ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் விடோ படத்தோட மூவி வந்து ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, ஓகேவா? ஸோ வந்து அதுக்கு பதிலாக வந்து அந்த மூவியில் இருக்க ஒரு சில காமெடி சீன்ஸ் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி சீனை பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட்டுக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து படத்தை ரிவ்யூ போடலான்னு ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் அந்த டைம் சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ இருந்தாலும் படத்துக்கு ரிவ்யூ போகலாம், இந்த மாதிரியே போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ வாங்க இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நட்டாசா ராமன், அதாவது பிளாக் விடோ வந்து ஒருத்தர் தங்கியிருப்பாங்க, அதில் வந்து பவர் கட் ஆயிரும். ஸோ ஜென்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பெட்ரோல் இருக்காது, பெட்ரோல் வாங்கலாம். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நட்டாசா வந்து டாஸ்க் மாஸ்டரை மீட் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த இடத்துல நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஷீல்டை தூக்கி எறிவாக இருப்பாருங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா அளவுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது அந்த வீசிற ஃபோர்ஸ் வந்து. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர், அவர் வந்து ஓவர் பவராக இருக்கனால அவரோட ஃபோர்ஸுக்கு வந்து அந்த இதை ஷீல்டை தூக்கி வீசி எறிகிறாரு. அப்போ டாஸ்க் மாஸ்டர் வந்து சூப்பர் சோல்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சூப்பர் சோல்ஜர் அளவுக்கு அவரோட பாடி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், சூப்பர் கம்ப்யூட்டர் ஓவர் கம்ப்யூட்டர், ஓகேவா? ஸோ இந்த சொல்லணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டாவது சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம நட்டாசை வந்து டாஸ்க் மாஸ்டர் மேலேருந்து குதிக்கிறப்ப கரெக்டாக சுடுவாங்கல்ல, ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம டாஸ்க் மாஸ்டர் இது தான் இங்கே தான் சுட போகிறோம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஷீல்டு வைப்பார். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள், டைமிங் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த டாஸ்க் மாஸ்டரோட வேலையை வந்து அடுத்தவங்க மூவாக வந்து காப்பி பண்ணுறது தான். ஸோ அடுத்து என்னடா போகணும் சொல்லிட்டு லைட்டாக கெஸ் பண்ணி ஷீல்டை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டக்குனு ஞாபகம் வந்துச்சு. ஸோ கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக ஃபைட் சீன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அயன்மேனோட ஃபுல் ட்ரஸ்ட், அதாவது ஸ்டெபிலைசர் பவரை யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் அமெரிக்கா சீலில் வந்து விடுவார். ஸோ அதை கரெக்டாக கேப்டன் அமெரிக்காவும் தடுத்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் டக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இது கன்ஃபார்ம் இதே தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படியே நீங்கள் கீழே மறக்காமல் இதை தான் ப்ரோ நான் சொல்லிட்டு கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டாஸ்க் மாஸ்டர் உண்மையுமே வேறு லெவல் பண்ணுறாரு. ஸோ நான் ஆனால் பையன்கள், அதாவது ஒரு மேல் கேரக்டரில் ஃபீமேல் கேரக்டர் டாஸ்க் மாஸ்டர் கொடுத்தது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெட் ரூமில் வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர், அதாவது டோட்டல் பாடியே வந்து சூப்பர் கம்ப்யூட்டராக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு இங்கே தான் தெரிஞ்சு, பட் நல்லா தான் இருந்துச்சு அந்த கான்செப்ட் எல்லாமே. நீங்கள் படம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உங்களுக்கு எந்த சீன் வந்து பிடிச்சின்னு சொல்லி மறக்காமல் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு எந்த படம் பிடிச்சின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரிவ்யூ போடணுமோனு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படி போகணுன்னு சொன்னீங்கன்னா வந்து நான் வேணால் அடுத்ததில் வந்து ரிவ்யூ வீடியோ வந்து ரிவ்யூ போட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து மூணாவது சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேக்காய் ஸ்டைலில் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக டாஸ்க் மாஸ்டர் பாருங்கள், நம்ம நட்டாசா கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் அங்கே ஹேக்காய் மாதிரி வில்லு எடுத்தோடனே வந்து நம்ம கெஸ் பண்ணிட்டு நட்டாசா வந்து அங்கிட்ட காரை வளைச்சி வளைச்சி தான் ஓட்டுவாங்க. ஸோ ஹேக்காய் தவிர வேறு யாராலுமே அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து வில்லு அந்த மாதிரி கரெக்டாக விட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம டாஸ்க் மாஸ்டர் பார்த்தாங்க, நம்ம ஹேக்காய் எவ்வளோ வாட்ச் பண்ணியிருப்பா வாட்ச் பண்ணியிருந்தா இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அந்த கரெக்டாக அந்த யாரோ விட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் வேறு லெவல் தான் டாஸ்க் மாஸ்டர் உண்மையுமே வந்து வேறு லெவல் பவர்னே சொல்லலாம், ஓவர் பவர்னே சொல்லலாம். ஸோ இன்னும் சூப்பராக சொல்லணும்னா தக்காளி தாறு மாதிரி பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. டாஸ்க் மாஸ்டர் வந்து இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பவர் கிடச்சா செம்மையாக இருக்கும் சொல்லிட்டு இப்போ நினைக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மார்வல். ஸோ மூணாவது சீன் கேட்குறப்ப கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. எலினா வந்து நம்ம நட்டாசாமனை பார்த்து, நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணீங்களே இந்த சூப்பர் ஹீரோ போஸ் வந்து இது உண்மையாக நல்லா இருந்துச்சு, எப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் இதே மாதிரி போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக காமெடி மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நட்டாசா வந்து இது ஒன்றும் சூப்பர் ஹீரோ போஸ் இல்லை, இல்லை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலினா சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் காமெடி மாதிரி தெரிஞ்சு. ஸோ இந்த சீன் வந்து உண்மையிலே வேறு லெவல். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டியன், ஓகேவா? உண்மையாக சொல்லப்போனால் அப்போ இருந்த சூப்பர் சோல்ஜர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் சோல்ஜர், ஆனால் கேப்டன் அமெரிக்கா அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் சோல்ஜர் ரெட் கார்டியன், ஓகேவா பேர். ஸோ நான் இவர் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா வந்து ஏறெல்லாம் வேறு லெவல் ஏறி வர கெத்தாக இருக்கும், அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுலாம் வேறு லெவல் இருப்பார். ஸோ நானும் இந்த மாதிரி தான் வந்து இவர் இவர் வேறு போகிற அதாவது போகிற வேகத்தை பார்த்தா நேராக அங்கே ரெண்டு மூணு ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த ஹெலிகாப்டரில் போய் லேண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் ஒரு கெஸ் பண்ணேன். பட் அதனால் எனக்கு கெஸ்ட்டில் வந்து பெரிய ஒரு அணி உண்டே தூக்கி போடான்னு சொல்லலாம், பொத்துன்னு கீழே விட்டார் அந்த சின்ன சாக் கொடுத்தோன்னே. ஸோ ஓரளவுக்கு சாக்காக இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அங்கே பாருங்கள் போகிற வேகத்தை பாருங்கள், அப்படி ஒரு ஹை ஜம்ப்பு, அங்கேருந்து இன்னொரு கம்பி, அங்கேருந்து இன்னொரு கம்பியும் பிடிச்சி இன்னொரு ஃபோர்ஸ், அவர் அவரோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் டேரெக்டாக அந்த ஹெலிகாப்டருக்கு போயிருந்துருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ இருந்தாலும் இப்படி தான் காட்டுன்னு சொல்லிட்டு அவர் காமெடியாக காட்டுன்னு சொல்லி நடிச்சாலேனமோ என்னென்னு தெரில, பட் இருந்தாலும் இந்த மாதிரி காமெடியாக காட்டினாங்க. ஸோ இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் கெஸ் பண்ணது தான், அவர் போன வேகத்தை ஜம்ப் பண்ணதெல்லாம் பார்க்குறதப்ப ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டரில் லேண்ட் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சேன், ஆனால் தக்காளி ஏமாற்றி விட்டாங்க.
ஸோ இதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பவர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக மொக்கையாக தோத்ததால் நல்லா இருக்காது. ஸோ அதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி ஒரு நேரம் வந்து ஹெலிகாப்டர் பிளான் பண்ண பச்சிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ஐயோ பார்த்தீங்கன்னா மனுஷன் பாவம் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவார்ப்பில் அந்தளவுக்கு கஷ்டம். நம்ம தார் அளவுக்கு இருக்கிறாரு நல்ல தார் கூட வந்து அவரோட மின்னல் சக்தி யூஸ் பண்ணி சூட்டு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து கிரியேட் ஆகிற அவரோட ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இவர் இந்த ட்ரெஸ்ஸு போடுறப்ப ஐயோ மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பார். கற்று கத்துன்னு கத்துவப்பில் எவ்வளோதான் தம் கட்டி வைத்து உள்ளு இழுத்தாலும் திருப்பி அந்த பேண்ட்டு போடுறவங்களாம் திருப்பி போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் மனுஷன் இன்னொன்று பண்ணுவார் பாருங்க, சத்தியமாக இருக்கலாம் சிரிப்பு வந்துருச்சு அதை பார்க்குறப்ப. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட் எப்படி தக்கி மிக்கி போட்டுவார், சட்டை உள்ளுக்கு போட முடியாமல் கழுத்தக்கனே மாட்டிக்கும், அதுக்கப்புறம் தலைவட்ட கோழி மாதிரி தாண்டி விளையாடுற பாருங்க, அப்படியே துண்டுறாரு கட்ட 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 மனுஷன். ஸோ இதுவும் கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருந்துருக்காங்க, எனக்கு காமெடி மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதை வெளியே ஆக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பார்க்குறப்ப திருப்பி வந்துருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலினா வந்து நம்ம நட்டாசா வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க, இது வந்து சூப்பர் ஹீரோ போஸ் நீங்கள் எப்படி அடிக்கடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த சூப்பர் ஹீரோ போஸை கரெக்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக காலை சேமாக வச்சுவிட்டு அப்படி வேறு லெவலில் ஜம்ப் பண்ணி அப்படியே அழகாக உட்காந்து போஸ்ட் உட்காருவாங்க. ஸோ இது பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் டக்குனு நம்ம சைன் பார்க்குறப்போ பிளாக் விடும் போது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாருங்கள் போஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி கை கால் எந்திரிச்சு வந்திருப்பாங்க, எப்படி தான் இதை பண்ணுறவங்களோ அம்மா கை காலை வலிக்கிற மாதிரி கரெக்டாக காமெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு அட்டாச மாதிரியான தான் அந்த மூஸ்லாம் வந்து பார்க்குறப்ப திருத்தர அட்டாச மாதிரி தான் எல்லா வீடியோக்கும் ஒரே மாதிரி தான் மூஸ் சொல்லி கொடுத்துப்போன்னு நினைக்கிறேன். பட் தான் நம்ம அட்டாச வந்து ஓவர் போகிற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. இப்போ கடைசியாக அந்த வீடியோ முடிஞ்சப்பறம் எல்லாத்தையும் நம்ம ரெட் ரூம் அழிச்சதுக்கப்புறம் அந்த ரெட் ரூமை நடத்திக்கிட்டு இருக்காங்களே எல்லாம் அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டாக வந்து இவனை பாருங்கள், இவன் வந்து ஸ்டார்டிங்லேயும் தூங்கிட்டு தான் இருக்கான், பரவாயில்ல எண்டிங்லேயும் தூங்கிட்டு தான் இருக்கான். இவங்க வந்து நட்டாசை வந்து ஓவர் டைம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலம் இவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி நட்டாசாக்கு எப்படி நியூஸ் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபைனலாக இவன் வேலை கரெக்டாக பார்க்குறான், இடம் வேணுமா இருக்குது, ஹெலிகாப்டர் வேணுமா இருக்குது, ஜெட்டு வேணுமா அந்த இருக்குது, எவ்வளோ வாங்கிக்கணும் காசு மட்டும் கரெக்டாக கொடுத்துன்னு சொல்லி அவர் நம்ம காமெடி பண்ணிட்டுருக்காப்ல. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பிளாக்வுட் படம் வந்து நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் ஒர்த்து தான். இன்னும் கொஞ்சம் மார்வல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இருந்தாலும் இதுவே ஓகே தான். ரெண்டு மூணு வருஷம் கழித்து வந்தாலும் படம் பார்க்குறது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்படி எக்ஸ்பிளைன் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீன் உங்களுக்கு இந்த மாதிரி காமெடியாக பண்ணியிருந்தேன் நம்ம பெட்டராக பண்ணியிருந்தேன் தோணுச்சுன்னா அப்படி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீனை நான் சில மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ரெட் கார்டின் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தா திட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு டைம் ஒரு மூவியில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஷீல்டு காலை மிச்சு கொண்டு வந்து எரிவார்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக நான் வந்து பார்க்குற மாதிரி இந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை கரெக்டாக நீ கெஸ் பண்ணி பண்ண டேரக்டர்ஸ் வந்து அதையும் கொஞ்சம் கெட்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் இந்த இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் இதை லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சீன்லாம் காமெடியாக இருந்துச்சு, இந்த சீனை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.